நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதிக்கு பார்க்கலாம். நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் முதலாவதாக நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய செய்தி அப்படின்னு பார்க்கும்போது, ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மன் அப்படின்றது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழக்காக பார்க்கப்பட்டது. ஏன் அப்படின்னா, அமலாக்கத்துறை கடந்த காலங்களில் வெளிநாடுகளில் நடைபெறக்கூடிய பண முறைகேடு தொடர்பாக தான் விசாரணை மேற்கொண்டாங்க. அதற்கு பிறகு அதனுடைய அதிகார வரம்பு நீட்டிக்கப்பட்டது. உள்நாட்டிலேயும் அந்த முறைகேடு தொடர்பாக விசாரிக்கக்கூடிய அதிகாரம் அமலாக்கத்துறை கொடுக்கப்பட்டது. இந்த அமலாக்கத்துறையுடைய சோதனைகள் அப்படின்றது அரசியல் நோக்கத்தோடு கொண்டது அப்படின்னு விமர்சனம் முன்வைக்கப்பட்டாலும், ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் மேலே ஒரு கான்ஃப்ளிக்ட் அப்படின்றது உருவானது கிடையாது. இப்போ மாநில அரசு அதிகாரத்திற்கு உட்பட்ட ஏரியாக்கள்லையும் அமலாக்கத்துறை தலையிடுது அப்படின்ற ஒரு வழக்கு தான் இன்றைக்கி சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேற்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 28 அரசு மணல் குவாரிகளில் கடந்த 2 வருஷத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 4,500 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடைபெற்றிருக்கிறது. அந்த பணம் சட்டவிரோதமாக கையாளப்பட்டிருக்கிறது அப்படின்றது தான் அமலாக்கத்துறையுடைய குற்றச்சாட்டு. ஆனால் இதுக்கான ஆதாரங்கள் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்குறாங்க. அதே நேரத்தில் அதுக்கான ஆதாரங்கள் எங்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அவங்க நீதிமன்றத்தில் இப்போது வரைக்கும் தரலை. ஆனால் அதே நேரத்தில் ஐஏஎஸ் அதிகாரிகள் இந்த 10 மாவட்ட ஆட்சியர்கள் எங்கெங்கெல்லாம் மணல் குவாரி செயல்படுதோ அந்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்புகிறாங்க. இந்த சம்மன் அப்படின்றது Section 52 அப்படின்றத பிரிவின் கீழ் அனுப்புகிறாங்க. இதில் அமலாக்கத்துறையுடைய வெர்ஷன் என்ன அப்படின்னா, வழக்கமாக ஒரு தகவல் வேணும் அப்படின்னா அமலாக்கத்துறையால் கேட்டு பெற முடியும். ஆனால் இது சம்மனை அனுப்பி நிர்பந்தப்படுத்துகிறாங்க, ஒரு அதிகாரத்துடைய அச்சுறுத்தக்கூடிய வகையில் இந்த சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்றது தான் தமிழ்நாடு அரசுடைய வருஷமாக இருக்குது. நீதிமன்றத்திலையும் அதான் வாதாடினாங்க. ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகளை அச்சுறுத்தி வாக்குமூலம் பெறக்கூடிய போக்கு அப்படின்றது ஒரு நிர்வாகத்தில் கடுமையான சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்றது தான் தமிழ்நாடு அரசு வாதமாக முன் வச்சாங்க. இதன் காரணமாக கனிமவள முறைகேடு, கனிமவளம் தொடர்பாக எல்லா விஷயத்தையும் விசாரிக்கக்கூடிய அதிகாரம் அப்படின்றது மாநில அரசுக்கு தான் இருக்குது. இதனை வந்து அமலாக்கத்துறை விசாரிக்கிறது அப்படின்றது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு கேட்ட நிலையில் இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பு என்னவாக இருக்குது அப்படின்னா, அந்த சம்மனுக்கு மட்டும் தடை விதிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் சம்மன் தடை விதித்தது மட்டும் இல்லாமல் விசாரணைக்கு எந்த விதமான தடையும் இல்லை, அதுக்கு தேவையான ஒத்துழைப்பை தமிழ்நாடு அரசு வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அத்தாரிட்டிவாக நீங்கள் கேட்க முடியாது, இந்த சம்மன் மட்டும்தான், சம்மனை வந்து தடை இடைக்கால தடை வச்சிருக்காங்க. சரி, இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, 2 வருஷத்தை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டிய காலம் என்ன? ஏன்னா கடந்த காலங்களில் அமித்ஷா நிறைய இடத்துல குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு, மணல் குவாரி மூலமாக நிறைய முறைகேடு நடக்குது, இது மொத்தமாக நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ அமலாக்கத்துறை 2 வருஷத்தை மட்டும் குறிப்பிட்டு எடுத்திருக்காங்க, அதுக்கான காரணம் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சரி.